இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் அதிகாரபூர்வமான ட்விட்டர் பக்கத்தில் ஐயன் திருவள்ளுவன் அவர்களுக்கு காவி உடை உடுத்தி திருநீறு பட்டை பூசி அவரை இந்து மதம் சார்ந்த ஒரு முனிவரை போல காட்டும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பது அநாகரிகத்தின் உச்சமாகும். இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. ஐயன் திருவள்ளுவன் சமண மதத்தை சார்ந்தவர் என்று சமணர்கள் உரிமை கோருவதை நாம் பார்க்க முடிகிறது. அயோத்திதாச பண்டிதர் போன்றவர்கள் ஐயன் திருவள்ளுவன் பௌத்தத்தை தழுவி திருக்குறளை ஏற்றியிருக்கிறார், அது திருக்குறள் அல்ல திரிக்குறள் என்று பண்டிதர் அவர்கள் விளக்கமளித்திருக்கிறார். இப்படி சமணம் பௌத்தம் சார்ந்த முன்னோர் ஐயன் திருவள்ளுவன் அவர்களை தங்களுக்குரிய அடையாளமாக உரிமை கோரியிருப்பதை நாம் அறிவோம். அதே அடிப்படையில் இந்து மதம் சார்ந்தவர்களும் உரிமை கோரினால் என்ன தவறு என்ற கேள்வி எழலாம். சமணமும் பௌத்தமும் சமத்துவத்தை ஏற்றுக்கொண்ட கருத்தியல்கள். சாதி என்னும் அடிப்படையில், பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்கிற கருத்தை ஏற்காத மார்க்கங்கள்தான் சமணமும் பௌத்தமும். அந்த அடிப்படையில் பார்க்கிறபோது அவர்கள் உரிமை கோருவதில் ஒரு பொருள் இருக்கிறது. ஐயன் திருவள்ளுவன் சமத்துவத்திற்காக போராடியவர். அவருடைய திருக்குறள் உலக பொதுமறையாய் இன்றைக்கு உலகம் முழுவதும் தேச எல்லைகளை கடந்து மொழி இனம் என்கிற வரம்புகளை கடந்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதற்கு அதுவே முதன்மையான காரணமாகும். பரப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற ஒரு மகத்துவமான தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட ஒரு அறநூல்தான் திருக்குறள். இந்துத்துவம் சமத்துவத்திற்கு நேர் எதிரானது. சமத்துவத்தின் முதல் பகையே பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு என்று சொல்லுகிற கருத்தியல்தான் என்பதை நாம் அறிவோம். இந்துத்துவம் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை கற்பிக்கக்கூடிய ஒரு சனாதன கருத்தியல் என்பதை நாடு அறியும், உலகம் அறியும். எனவே சமத்துவத்தை வலியுறுத்திய பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு இல்லை என்று உலகத்துக்கு போதித்த ஐயன் திருவள்ளுவன் அவர்களை எந்த அளவுகோலின் அடிப்படையிலும் இந்துத்துவ சக்திகள் அவரை தங்களுக்கான ஒரு அடையாளம் என்று உரிமை கோர முடியாது. அதற்கு தார்மீகமான தகுதியே இல்லை என்பதுதான் நம்முடைய கருத்து. ஆகவே அவர் மீது காவி சாயத்தை பூசுகிற முயற்சியில் ஈடுபடும் இந்த போக்கு அவரை அவமதிக்கும் செயலாகும், அவரை கொச்சைப்படுத்தும் போக்காகும். இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. உடனடியாக அவர்கள் இத்தகைய போக்கை கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் பிள்ளையார்பட்டி என்னும் இடத்தில் ஐயன் திருவள்ளுவர் சிலையை அவமதிக்கும் வகையில் அவர் மீது சாணம் வீசப்பட்டிருக்கிறது. மேலும் பெயிண்ட் போன்றவற்றை வீசியிருக்கிறார்கள். இது மிக கேவலமான அநாகரிகமான ஒரு போக்கு. புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவச் சிலைகளை அவமதித்தும் தந்தை பெரியாரின் திருவுருவச் சிலைகளை அவமதித்தும் செயல்பட்ட பிற்போக்கு சக்திகள் இப்போது ஐயன் திருவள்ளுவன் அவர்களையும் அவமதிக்கும் அநாகரிகத்தை அரங்கேற்றுவது அதிர்ச்சி அளிக்கிறது. ஐயன் திருவள்ளுவன் அவர்களையே அவமதிக்கும் அளவுக்கு தமிழ்நாடு இன்றைக்கு பிற்போக்கான நிலையில் போய்கொண்டிருக்கிறது என்றால் ஜனநாயக சக்திகள் ஒவ்வொருவரும் வெக்கி தலைகுனிய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்காக தமிழர்கள் அனைவருமே வெட்கப்பட வேண்டும். ஐயன் திருவள்ளுவனை அவமதித்த செயலுக்காக அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை உடனடியாக அரசு கைது செய்ய வேண்டும், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறைப்படுத்த வேண்டும். இதை அலட்சியப்படுத்தக்கூடாது. வழக்கம்போல் யார் என்று தெரியவில்லை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று காலம் தாழ்த்தக்கூடாது.
அல்லது யாராவது தகுதியற்ற ஒருவரை பிடித்து அவருக்கு மனநலம் சரியில்லை அதனால் அப்படி நடந்து கொண்டார் என்று இதை திசை திருப்பவும் முயற்சிக்கக்கூடாது என்று தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது. ஐயன் திருவள்ளுவன் சிலையை அவமதித்த செயலும் புரட்சியாளர் சமத்துவ புரட்சியாளர் ஐயன் திருவள்ளுவன் அவர்களுக்கு காவி உடை உடுத்தியதும் ஒரே நடவடிக்கைதான். இரண்டும் அவரை அவமதிக்கும் செயல்தான். இந்த இரண்டு போக்கையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் மீதும் ஐயன் திருவள்ளுவன் அவர்களின் நன்மதிப்புக்கு ஊறு விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதற்கு வழக்கு தொடுக்க வேண்டும், அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன்.